ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யார். திஸ் இஸ் நவீன். ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ நானும் வந்து சேஃபாக இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தளர்வுகள் கொடுத்துட்டே வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செம்ம பிரேக் த்ரூ நியூஸ் ஓகேங்களா. பெனிலி பற்றி நிறைய நியூஸ் நம்ம ரீசெண்டாக கவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ 500 cc வந்து அவங்க மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 500 cc வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்குது, லியோன் சொன்ன 500. ஸோ அதில் இருக்க இன்ஜின் எடுத்து அப்படியே போட்டு ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. திரண்டு பெனிலி அப்படியே ஒரு 250 cc வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பெனிலி வந்து இம்பேரலி 400 இருக்குது ஓகேங்களா. ஸோ இம்பேரலி 400 இருக்குது, 350 cc. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பெனிலி வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக் அண்டர் 250 cc கேட்டகரியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து எதுக்கு செம்ம டஃப்னு பார்த்தோன்னா KTM RC 200. ஸோ இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் ஆர்சியோட லுக்ஸ் மாற்றினதுக்கு. அன்றே கணித்து விட்டார்கள் போல இருக்கு KTM. அதனால லுக்ஸ் மாற்றிட்டாங்க போது ஓகே, நமக்கு ஃபியூச்சரில் வந்து நிறைய காம்படிஷன்லாம் இருக்க போகுது, அப்படி நம்ம இப்போயே வந்து லுக்ஸும் மாற்றிடுவோம் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க போல இருக்கு. அது தெரியாமல் நம்மலாம் ஒரு சைட்லேருந்து கத்திருக்கிறோம், நாத்திக்கா லுக்ஸும் மாற்றுறீங்க, நாத்திக்கா லுக்ஸும் மாற்றிருங்கன்னு. இந்த லவ் பைக்கு லுக்ஸு பார்த்த பெனிலி ஃபார் லெவலு செம்மையாக இருக்குது லுக்ஸு. ஐயோ, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற மாதிரி நல்ல ஒரு அக்ரஸிவ் சீட்டிங் பொசிஷனு, அலாய் வீல்ஸ் ரியரில் பார்த்தீங்களா, செம்ம டிசைனு. சைடில் பிக்கு போடுறான் பாருங்கள், இப்போ செம்ம அப்படியே டிசைன்லாம் வேற லெவலில் இருக்குது. 100mm எக்ஸாஸ்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்சைட் ஒன் ஃபோக்ஸ் தான். ஸோ மேபி ஃப்ரண்ட்டில் வந்து 320mm டிஸ்க்கு அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 1100 அபவ் வரும். நல்லா அக்ரஸிவாக இருக்குது. பின்னாடி சீட்டு அந்த ரியர் ஃப்ரெண்டர்லாம் வந்து செம்ம டிசைனு வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு லுக்கு வச்சு பார்க்கும் போது இது வந்து ஒரு அந்த R6 அந்த மாடலில் இருக்குங்களா ஹெட்லைட்டு. ஸோ மேபி பார்க்குறதுக்கு அது போல் இருக்கும்னு தெரியுது, பட் லுக்ஸ் ஆசம், வேறு லெவல் கிளாமரஸாக இருக்குது பைக்கு, செம்மையாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்போர்ட் எர்கனாமிக்ஸ். அண்ட் இதில் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இன்னும் வந்து லீக் ஆகலை. ஆனால் ஜிக்வீல்ஸில் வந்து அவங்க லேட்டஸ்ட்டு அப்கமிங் லான்ச்சஸ் நியூஸில் வந்து இந்த பைக்கோட பிக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த பைக் வந்து ஃபியூச்சரில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் கேட்பீங்க, எப்படா லான்ச் ஆக போகுது நவீனே சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஓகேங்களா. இன்னும் ஒரு வருஷம் கேஸ் அந்த பைக் வரும். ஸோ நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு 200 to 300 cc பைக் வாங்கணும், RR 310, அதுக்கெலாம் வந்து இந்த பைக்கு செம்ம காம்படிஷனு. KTM-ஏ எனக்கு தெரிஞ்சு ஓவர் கம் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பெனிலி வந்து இந்த பைக்கை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மெயின் பாயிண்ட்டே வந்து ப்ரைசிங் தான் ஓகேங்களா. ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.50 lakhs ஒரு 3 lakhsக்குள்ளே வச்சா பெனிலி சர்வைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பைக்கு லான்ச் மூலமாக. இவங்க திரும்ப வந்து நாங்கள் இந்த ப்ரைஸ்லாம் வைக்க மாட்டோம், நாங்கள் திரும்ப மரத்து மலை ஏறினா ஓனா மருதா அப்படின்ட்டுன்னு 3.5 to 4 lakhs வச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. காம்படிஷன் பிடிக்கவே முடியாது. ஆனால் RC 200 வந்து செமையாக வந்து பண்ணிட்டுருக்காங்க KTM. அவங்களும் வந்து ஃபாரின் தான், ஆஸ்ட்ரியன் மேக் தான் ஓகேங்களா. டையப் போயிங்க பெனிலி, பஜாஜ் கூட டையப் போயிங்க, சுசுக்கி கூட டையப் போயிங்க, எவ்வளவோ இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது, டையப் போயிங்க. டையப் வச்சு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி மாசாக கொண்டு வரலாம். பட் பெனிலி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ KTM மெயின் ரீசனே வந்து அதான் பஜாஜ் கூட டையப், அதனால தான் வந்து அவங்களால எவ்வளோ சீப்பர் ரேட்ஸில் வந்து பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் ப்ரைசிங் மட்டும் தரமாக வச்சாங்க பைக்கு, பிடிச்சிக்கும், லுக்ஸெல்லாம் செம்மையாக இருக்குது, கலர்லாம் ஐயோ அட்ராக்டிவாக இருக்குது. KTM கலர் மாதிரி தான் இருக்குது, அப்படியே ஆரஞ்சு ஒயிட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்கிறதுக்கு எதோ இல்லை, செம்மையாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா R15 V4 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நிறைய போஸ்ட் வந்து நானும் பார்த்தேன். ஸோ நாளைக்கு வீடியோ வந்து அதுதான், அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டவுட்ஸு, ப்ரோ இந்த பைக் எப்போ வரப்போகுது, ஃபியூச்சரில் நிறைய பைக்ஸ் நீங்கள் எடுக்கலான் இருக்கீங்கன்னா நம்ம கிளப் ஹவுஸ் அக்கௌண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், என்னோட அக்கௌண்ட் லிங்க்கு, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ்லாம் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து KTM RC 200 லுக்ஸ் மாற்றிட்டாங்க, பெனிலி வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BMW 310 சீரிஸ் அவங்களும் வந்து லுக்ஸ் மாற்ற போகிறாங்க. வேற லெவல் டஃப்பு, செம்ம காம்படிஷன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்லாம் அப்படியே வேற லெவலில் இருக்கும், அப்படியே ஃபார்மில் இருக்கும் அப்படியே பைக்கு. ஐயோ, இப்போ நம்ம என்னென்ன. ஸோ BMW வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம், ஆனால் ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அந்த பேஜுக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஏன்னா எல்லா கம்பெனியும் வந்து இறங்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ 100 to 250 cc கேட்டகரிக்கு இப்போ பெனிலி இறங்கிட்டாங்க, BMW இறங்கிட்டாங்க, எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே யார் ப்ரைஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்க முடியும். நான் அதை மட்டும் இப்போயே வந்து சொல்லிக்கிறேன், இந்த பைக் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து ஒரு லீக்ஸ் வந்திருக்கு, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒரு சூப்பர் பிராண்டு பைக் வேணும், ஒரு BMW, ஒரு பெனிலி, அது போல் ஒரு கம்பெனியில் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு காவாசாக்கி. ஸோ காவாசாக்கிலாம் ஆல்ரெடி நிஞ்சா 300 இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா
4 lakhs 100 ஓகேங்களா எப்போ அது டூ சிலிண்டர் கேட்டகரி அதுவும் எங்கே இங்கேயோ போயிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு 250 cc தான். இதையும் வந்து மேபி பெனிலி ட்வின் சிலிண்டர் கேட்டகரியில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேடிஎம் வந்து சிங்கிள் சிலிண்டர், ஸோ மேபி ட்வின் சிலிண்டரில் கொண்டு வந்தாங்கன்னா ரேட் வந்து அதிகமாகும். ஒரு 3.50 to 4 lakhs போகும். மேபி சிங்கிள் சிலிண்டரில் கொண்டு வந்தோம்னா ரேட் கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து தான் ரேட் என்ன ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த பிராண்டு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து லீக்ஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அந்த மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஃபுல் ஃபேட் பைக்கில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க நம்ம யங்ஸ்டர் பசங்களாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு மேஜர் பிராண்ட் ஒரு இட்டாலியன் மேக் பைக் வேணும்னா ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நல்ல நல்ல பைக்ஸ்லாம் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வந்துட்டு இருக்கு. V4ன்றாங்க எதோன்றாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் பப்ஜி லைவோ வந்து டெய்லி வந்து பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சி யூ அட் யுவர் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸ்டே சேஃப், ஃப்ரை சேஃப். பை கைஸ்.